வணக்கம், இது ஸ்மைல் சேட்டை வழங்கும் ஹவு டு ஐ டெல் யூ. அதாவது உங்கள் கமெண்ட்ஸ்க்கு நாங்கள் பதில் சொல்கிறதுக்கான டைம் வந்துருச்சு. இந்த வாரத்துக்கான கமெண்ட்ஸ் என்னென்னு பார்ப்போம். வராண்டி வராண்டி தங்க கட்டு பம்புக்கு போராண்டி சிங்க கொட்டு கேட்காத கேள்வி ஒன்று கேட்க போராண்டி. என்னடா இப்பெல்லாம் கான்செப்டே இல்லாமல் போகுது சொல்கிறது. முடிவு பண்ணிட்டு எதுக்கு ஓர வந்துச்சுனே, இப்போ மட்டுமா கான்செப்ட் இல்லாத போது? அப்போவும் இப்போவும் எப்போவும் இன்னும் எத்தனை வருஷங்கள் ஆனாலும் கான்செப்ட் இல்லாமல் தான் வீடியோ கொடுப்போம். சும்மா நீங்கள் அப்படியே ஜாலியாக பார்த்துட்ருக்க, என்ன சொல்கிறீங்க? அந்த காலம் அது 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 வசந்தன் கோ காலம் இந்த காலம் இது 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 கிடையாது. கலர்ஸ் தமிழ்ல பெரிய பெரிய ஆங்கரிங் எல்லாம் பண்ணிட்டு கடைசியில ஸ்மைல் செட்டை தான் வராங்க. எதுக்கு நம்ம டிவிக்கு போயிட்டு திரும்ப இங்க வரணும்? வேறதான் அடிக்க போறியா? ஆமா, மொத்தமா மோதலாம்னு முடிவு பண்ணிட்டீங்களா? ஆமாடி, ஸ்டார்ட் பண்ணு. 1. மிஸ்டர் ஆர்ஜி விஜய், விக்னேஷ்காந்த் உங்களுக்கு எவ்வளவு சாலரி கொடுக்கறாரு? நல்லா பல பலன்னு இந்த ஒயிட் டிஷர்ட் பிராண்டட் கோட் இதெல்லாம் பாக்கும்போது உங்க மைண்ட் உள்ள ஒண்ணு வரும். ஆனா உண்மை என்னன்னு பாத்தீங்கன்னா, சும்மா திலகாக்கா உங்க பொண்ணு வரலையா? உங்க பொண்ணு வந்தா நல்லா இருக்குமே கேட்டேன். எப்பா இந்த பாலாஜி முத்துகிருஷ்ணன் பிளாக் ஷிப்க்கு ஒரு மாசம் ட்ரைனிங் அனுப்பிவிடுங்கப்பா. பிளாக் ஷிப்க்கு அவர் அனுப்பணுறீங்க, நம்ம எடிட்டர் பாலாஜியை இங்கே தான் நிற்கிறார். ரொம்ப நேரமா நீங்களே கேளுங்களேன். வாங்க மிஸ்டர் பாலாஜி, எப்படி இருக்கீங்க? நீ நல்லா இருக்க, சேனல் எப்படி இருக்குதுன்னு மக்கள் சொல்றாங்கல்ல. இதுக்கு முன்னாடி எங்க இருந்தீங்க? பிளாக் ஷிப். எத்தனை மாசம்? 3 மாசம். கேட்டுட்டீங்களா? அதுதான் பிரச்சனை. வேற ஏதாவது நல்ல எடிட்டர் பிடிச்சி போடுங்கடா, இல்லை வர்றவன நேரம் இங்கே சேருங்கடானா கேட்கறதே கிடையாது. நீ என்ன பண்ணுற? நிறைய நல்ல யூடியூப் சேனல் இருக்கு, ஒரு 1 மந்த் ட்ரைனிங் எடுத்து அப்புறம் வா. பாருங்க வினோத், நீங்க தான் எங்க டிக்கெட்ல சுத்தி நிற்பான். இல்ல இல்ல, லவ் சீரிஸா? எஸ் ஆஃப் கோர்ஸ். ஆனா சாதாரணமா கிடையாது, ஒரு பெரிய டீமா சேர்ந்து ஸ்கிரிப்ட் வர்க் பண்றோம். நீங்களே பாத்துட்டு வாங்களேன். அண்ணே சொல்றேன் சொல்லு. சிட்டில இருந்து ஒரு பையன் ஒரு கிராமத்துக்கு வராங்க, அங்க ஒரு அழகான ஒரு டீச்சர், அந்த டீச்சரை லவ் பண்றாங்க. அது அவங்க அம்மா சப்போர்ட் பண்றாங்க, டூயட் பண்றாங்க, அப்புறம் அவங்க எக்ஸ் கேர்ள் ஃபிரண்ட் அங்க வருது. அதான் ஆகா கல்யாணம். கியூட் டீச்சரா இருக்கு. பரிதாபங்கள் சொதபகல் இருக்காங்க. அதான் மிஸ்டர் மெட்ராஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே. அது இட்டாமே அப்புறத்துக்கு அதே மாதிரி பண்ணிட்டேன். அதானே புஷ்டா. ஓகேவா, ஒரு பையன் ஒரு பொண்ணு, அவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல லவ்டா காதல், அந்த காதல் நடக்கிற பிரச்சனைகள் இதெல்லாம் எப்படி இருக்குன்னு புதுசா பண்ணிடலாம். ஒவ்வொரு விதமான லவ்கள் எப்படி இருக்கும்? தல ஃப்ரெஷ்ஷாமா புதுசா புதுசா சொல்றே, நீ சொல்லியா? இதான்டா அது புதுசா லவ், ஒவ்வொரு விதமான லவ். சாரி, எதுக்குடா அவங்களே பொங்கல் தாங்கடா, அது கூட நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். மூணு அடிக்கு மேல போனா திருப்பி அடிக்கிற மாதிரியே என்ற என்ன கூடாதா?
ஒவ்வொரு மாசமும் மினிமம் மூணு வீடியோ கரெக்டா உங்க வீடு தேடி வந்து சேரும். பெல் பட்டன் அமுத்திட்டீங்கல்ல, வீடியோ கண்டிப்பா வரும். வெயிட் பண்ணி பாருங்க. ஆர்ஜே விக்னேஷ் திட்டி கமெண்ட் போட்டாதான் படிப்பான். நீங்க இப்படி நாங்களும் நீங்க விக்னேஷ்க்கு அந்த திட்டி ஒரு கமெண்ட் போட்டீங்கன்னா அதை ஃபர்ஸ்ட் கண்டிப்பா சந்தோஷமா படிப்போம். எங்களை பத்தி பாராட்டு போட்டினாலும் படிப்போம். போடுங்க. பெரிய பெரிய ரவுடி எல்லாம் என்ன அடிச்சு அவன் கையால் உடைஞ்சு ஊரை விட்டு ஓடிட்டான். கடைசியா நீங்க வந்து என்ன அடிச்சு பெரிய ரவுடின்னு பேர் வாங்கலாம் பாக்குறீங்க. விஜய் ஓடும்போது தொப்பு குலுங்குது, மூச்சு வைத்திருந்தானே ஒண்ணு அப்பயுமா தெரியுது. அலுங்குறேன் குலுங்குறேன். இன்னும் கொஞ்ச நாள்ல ஜிம்முக்கு போய் அட்லீஸ்ட் சிக்ஸ் பேக் இல்லைன்னா ஓரளவுக்கு ஒரு ஃபோர் பேக்ஸ் ஆகுது வச்சுட்டு உங்க முன்னாடி வந்து நிக்கல கண்டிப்பா நிப்பேன். ஏன்னா இங்க சோரே போட மாட்டானு ஆட்டோமேட்டிக்கா உடம்பு குறையுது. நான் சப்ஸ்கிரைப் பண்ணேன் ப்ரோ, ஆனா ஏன் அன்சப்ஸ்கிரைப்னு காட்டுது? கண்டிப்பா இன்ஜினியரிங் ஸ்டூடெண்டா இருக்கு, நிறைய வாய்ப்பு இருக்கு. ஒரு தடவை தான் அனுத்தணும் அந்த பட்டனை, இந்த லிஃப்ட் பட்டன் மாதிரி அழுத்தினே இருக்கக்கூடாது. அமுத்தி சப்ஸ்கிரைப் வந்துச்சுன்னா விட்டுடணும். உங்களுக்கு தெரியலனா வீடு அட்ரஸ் கொடுங்க. ஆல் வி நீட் சப்ஸ்கிரைபர். ஸோ வந்து நானே உங்களுக்கு பண்ணி விட்டு போறேன் ப்ரோ. நீங்க வேற லெவல் ப்ரோ. உங்களுக்காக பத்து பேர்த்து போனை வாங்கி நானே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் ப்ரோ. நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை இல்லை எனக்கு பா. ஏன்னா நம்ம ஒரு வீடியோ பண்ணிட்டு நம்மளே நம்ம பத்து ஃப்ரெண்ட்ஸோட மொபைல் வாங்கி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு திருப்பி ஃபோன் அவங்ககிட்ட கொடுத்துருக்குறோம். நம்ம நமக்காக பண்ணுற வேலையை நீங்கள் எங்களுக்காக பண்ணுறீங்கன்னு நினைக்கிறப்ப செம்ம ஹாப்பியாக இருக்குது. இந்த மாதிரி பயங்கர பாசிட்டிவாக நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க, சப்போர்ட்டும் பண்ணுறீங்க. ஸோ உங்கள் எல்லாருக்கும் நன்றி. ஸ்மைல் செட்டி ரிவைவ் பண்ண மாதிரி ஸ்மைல் மிக்சர் அண்ட் ஸ்மைல் வாட்ச் ரெண்டே ரிவைவ் பண்ணீங்கன்னா அஞ்சு சேனல் ஆயிரும். அப்போ ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ ஜாலியாக பார்ப்பேன். அவ்வளோதானே நாயர், அந்த ஃபைல் எடுங்க. இல்லை சார், இல்லை சார், சார் இல்லை சார், இல்லை. 2017க்கு முன்னாடி இருக்க ஃபைல்ஸ்லாம் எடுத்து பாருங்க. இருக்கு சார், சார் இருக்கு சார், சார் இருக்குது சார், சார் இருக்கு. அந்த சேனல் இருந்ததுக்கான எல்லா ஆதாரத்தையும் மொத்தமா அழிச்சிருங்க. என்ன விஜய் ஹீரோயிசம் எல்லாம் பண்ற, 10 ரூபாய்க்கு நடி போதும். நிறைய பேர் என் சம்பளம் எவ்வளோன்னு கேட்டீங்க. அந்த கமெண்ட் போட்டவருக்கு மட்டும்தான் நம்ம உண்மையான சம்பளம் தெரிஞ்சிருக்கு. அந்த 10 ரூபாய்க்கு தான் சாமி இவ்வளோ நடிக்கிறேன். சரி 10 ரூபா தான் கொடுக்க மாட்டாருங்க வியூஸ் வரலன்னு, அட்லீஸ்ட் நடிச்சாவது ப்ரூவ் பண்ணலாம்னு பார்த்தா அது உனக்கு பிடிக்கல. சரி அடுத்த வீடியோவில் இன்னும் நடிச்சு உங்களுக்காக என்னோட பர்ஃபார்மன்ஸை காட்டுறேன். சரியா? என்னடா அந்த டாக்டர் ஹேண்ட் க்ளவுஸ் வச்சு ஸ்பெக்ஸை தொடச்சிட்டு இருக்கான். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்டர்னா யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம பிரகாஷ் தான். 2 க்ளவுஸ் இல்லையே என்னடா பண்ணுறது, நம்ம ப்ரொடக்ஷனில் இவ்வளோ கஷ்டப்படுறோமே. இன்னும் 1 க்ளவுஸை வச்சே மேட்ச் பண்ணது தான் எங்கள் பிரகாஷ். ஆக்டிங்னா எப்படி இருக்கணும், க்ளவுஸ் ஒன்று இல்லாத நீ கண்டுபிடிக்கல பாருங்க, அதான் ஆக்டிங். என்னது மிர்ச்சி விஜய்க்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆ, யார் அப்படி சொன்னது? எந்த மடப்பை எங்கே சொன்னது? போன எபிசோட்ல சும்மா ஒரு விளையாட்டுக்கு சொன்னோம், அதெல்லாம் நீங்கள் சீரியஸாக எடுத்துக்கலாமா? அண்ணே அண்ணி கால் பண்ணுறாங்க. ஹலோ சொல்லுமா. இதோ ஷூட்டில் தான். ஆமாம்மா, இதோ வந்துடுவேன், 10 o'clock வந்துடுவேன். ஆ ஓகே ஓகே ஓகேம்மா ஓகே ஓகே. அதனால் நீங்கள் எதுவுமே ஃபீல் பண்ண தேவையில்ல. ஆல்வேஸ் நம்ம ஒரு முரட்டு சிங்கிள் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகேவா? கொண்டுடுவேன். நல்லா தான் பண்ணுறீங்க, ஆனால் என்ன பண்ணுறீங்கன்னு தான் புரியலை. நீங்கள் சரியாக தான் கமெண்ட் பண்ணுறீங்க, ஆனால் என்ன சொல்ல வரீங்கன்னு தான் எனக்கு புரியல. யார்கிட்ட கேட்குறீங்க? அண்ணங்கிட்ட தானே? புரியுற மாதிரி கேளுங்க, தாராளமாக கொடுத்துட்றோம். பாத்ரூம்ல உட்காந்து இந்த நவரசு வீடியோ பார்த்தது தப்பாக போச்சு. பல்லான பல்லான மியூசிக் எல்லாம் போட்டு வச்சிருக்கீங்க, எங்க அப்பா தப்பா நினைச்சு கதவை திட்டிட்டாரு. ஏங்க எனக்கு மொத்தம் 2 டவுட். ஃபர்ஸ்ட், பாத்ரூம்ல உட்காந்து என்னத்துக்கு அந்த வீடியோ பார்த்தீங்க? ஒன்று, நீங்க பாத்ரூம்ல இருக்கும்போது உங்க அப்பா எதுக்கு அங்கே வந்து கதவுல காதை வச்சாரு? இது 2வது டவுட். நீங்க ரெண்டுத்துல என்ன பண்றீங்க? ஒன்று, ஹெட்ஃபோன் யூஸ் பண்ண ஆரம்பிங்க, இல்லை வீடியோ வேற ஏதாவது இடத்துல பாருங்க, இல்லை பாத்ரூம்ல இருக்கிற அப்பா தயவுசெய்து இந்த சைடு வராதுன்னு சொல்றீங்க. இதுக்கெல்லாம் நாங்கள் சொல்யூஷன் கொடுக்கணும், நாங்க எங்க போவோம்? ஆனா இது பரவாயில்ல, சோசியல் மேட்டர் பண்ணிக்கலாம். டைவர்ஸ் கேஸ் எல்லாம் எங்கிட்ட வருதுப்பா. அண்ணே போன எபிசோட்ல அந்த கெட்ட வார்த்தை கமெண்ட் படிச்சோம்ல, அது உண்மையிலே எப்படி படிச்சோன்னு காட்ட சொல்றாங்க. அதை கேக்குறீங்களா? சொன்னா நம்ப மாட்டீங்க, நீங்களே பாருங்களேன். அவனை சொல்லுங்க, திட்டுங்க, அவனை திட்டுங்க, அவனையும் திட்டலாம், தப்பு இல்ல. இவ்வளோ ஃப்ளோவாக திட்டுறாரு ஆர்ஜே வந்துருப்பாரோ.
நன்றியா Already told you you ain't nothing to me.